வெல்கம் டு ஷோ மோசனஸ் பிசி போற மோசனஸ் மிஸ்டர் ஃபோர் வெல்கம் பேக் டு மை சேனல். சோ இப்போ நம்ம பார்க்க போறது பிடி சார் படத்தோட ஆபீஷியல் ட்ரைலர் தான். ஸ்டார்டிங் நம்ம ஹிப் ஹாப் தமிழ் பிரதர் ஒரு பக்கம் இங்க பக்கம் காஷ்மீரா மேம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஐஸ்வரி கணேஷ் சாரோட ப்ரொடக்ஷன் அண்ட் கார்த்திக் வேணுகோபாலன் சாரோட டைரக்ஷன். சரி, செக் அவுட் பண்ணலாம் சொல்லிட்டு பட் போறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சொல்லி செக் அவுட் பண்ணலாம். ஹியர் வி கோ. என் பிடி பீரியடை யாருக்காவும் விட்டு கொடுக்க முடியாது. எட்டு மணி நேரம் கிளாஸ்ல உட்காந்து அந்த ஒரு பிடி பீரியட் வரப்ப கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்த்துருக்கீங்களா சார்? எதுக்கு பசங்க கிட்டலாம் வானதி மிஸ் உங்களாலும் சொல்லி வச்சிருக்கீங்க? பொய் சொல்றேன்னு சார். இவன் இவன் தான் சார் வானதி மிஸ் லவ் பண்றாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது நான் வழியில் எங்கேயும் நிற்க கூடாது. ஏதா பிரச்சனைனா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடும். இந்த ரெண்டு ஜாதகமும் ஒன்னா சேரவே கூடாது. இந்த பொண்ணு அவரை மதிக்கவே மதிக்காது. பிற ஒரு புழுவை பாக்குற மாதிரி தான் பாப்பான். ஐயோ சாமி, அது எங்க ரெண்டு பேர் ஜாதகம்? பையன் எல்லாரும் என்னையே திட்டுறாங்க. என்ன தப்பு பண்ண அண்ணா? அண்ணா டேய் பிடி மாஸ்டர், நீ எல்லாம் ஒரு ஆளு, என் முன்னாடி வந்து நிக்கிற, இந்த வேலையை விட்டு தூக்க ஓடிப்போ. பிடி வாத்தியா என்ன சொல்லிருக்கிறார்? எதிர்த்து அடிக்கணும்னு மட்டும் சொல்லல, எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் பயப்படாதன்னு சொல்லிருக்கிறார். We interrupt this program to bring you மெத்து மெத்து பொண்ணுடா, அவ கோலி உரண்டா கண்ணுடா, வாய தொறந்தா பண்ணுடா, அவ கண்ணம் பண்ணுடா. Now back to the show. ரைட், ஓகே. பேசிக்கலி ஒரு அடாரபிள் டீச்சர், அண்ட் அடாரபிள் டீச்சர்னாலே வந்துட்டு அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சூழ்ந்துருவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது பிடி டீச்சர்னாலே இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுவாங்க, எஸ்பெஷலி அந்த பர்டிகுலர் டைலாக் இந்த பிகினிங். அது நான் டெஃபினட்டாக அதை வந்து ஆமோதிக்கிறேன், டெஃபினட்டாக அக்ரி பண்ணுவேன். பிகாஸ் தட் இஸ் அந்த அத்தனை நேரம் வந்துட்டு ஒரே ஒரு பிடி பீரியட் இருக்காங்க, அதில் வந்து மேத் டீச்சரோ யாரோ ஒருத்தவங்க வந்து பாரோ பண்ணுறதுலாம் காண்டாகும். யா, ஸோ தட் பர்டிகுலர் போர்ஷன் வாஸ் நீட். பட் அதுக்கடுத்த போர்ஷன் உடனே ஒன்று வந்துச்சு. இட் வாஸ் பிளேஸ்டு காமிக்கலி, பட் அது கொஞ்சம் நெருடலாக எனக்கு இருந்துச்சு. அது வந்துட்டு இன் ரீசெண்ட் டைம்ஸ் நான் சில விஷயங்கள் இப்படி பார்க்கும்போது பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணுறேன். இட்ஸ் பிகாஸ் ஐ எம் ஸ்டார்டிங் டு ஃபீல் சில விஷயங்கள் நம்ம ஃபன்னின்னு சொல்லிட்டு இன்னும் பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு வேறு மாதிரி அது பசங்களையோ ஸ்டூடெண்ட்ஸையோ வந்துட்டு வேறு மாதிரி அது என்கரேஜ் பண்ணுது, விச் ஐ எம் நாட் பிகமிங் அ ஃபேன் ஆஃப். ஸோ அது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணலாங்க. இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ் ஏதோ ஒரு படத்தில் வந்துட்டு இந்த விளாட்டுத்தனமாக இந்த ஒரு பொண்ணு வேணான்னு சொல்ல சொல்ல வந்து போய் ஸ்டாக் பண்ணி அவங்களை பர்சீவ் பண்ணுறது, அவங்க வேணான்னு கையெடுத்து கும்பிட்டக்கப்புறமும் வந்துட்டு வேணான்னு சொல்லும்போது கூட வந்துட்டு இவங்க பர்சீவ் பண்ணி அதை காமிக்கலாக காட்டி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது பிடிக்கல எனக்கு. அது ஒரு மாதிரி அது பண்ண வேணாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ட்ரெயினில் வந்து அந்த டீச்சர் அந்த சின்ன பையன் தான் சார் லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் சம்திங் தட் இஸ் டு பி என்கரேஜ்ட் ஆர் ஈவன் ஸ்போக்கன் அவர்ட் இன் அ காமிக்கல் வே, பிகாஸ் திங்ஸ் ஆர் கெட்டிங் அக்லி இன் ரீசென்ட் டைம்ஸ். அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டாக்ஸ் இந்த டீச்சரை இப்படி பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்டுங்கிறது நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாது, அப்படியே கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தேர்ஸ் லோட்ஸ் ஆஃப் அதர் கான்டென்ட் வெளியே ரொம்ப அசிங்கமான விஷயங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி யாரையுமே நார்மலாக பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் மைண்ட் செட்டை குழப்பி வச்சிருக்காங்க. ஸோ இது ஃபன்னாகவே இங்கே பண்ணியிருந்தாலும் இது அக்யூசேஷனாக நினைக்கல, டக்குன்னு எனக்கு அந்த லைட்டாக நெருடலாக இருந்துச்சு. அதனால் வந்து அதை சொல்கிறேன், இந்த படத்தை நான் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணலாம். பொதுவாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சீன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நார்மலைஸ் பண்ணி ஃபன்னியாக இருந்துச்சு பண்ணுற விஷயங்கள் தான் இங்கே நம்ம திரையில் காட்டினாலும் இதை வந்துட்டு ஓ இப்படி பண்ணலாம் போட்டிருக்கேன்னு எடுத்துகிட்டு சில பேர் டூயிங் திங்ஸ் வெரி அக்லி. ஸோ அதை கம்ப்ளீட்டாக கட் ஆகும்னா இங்கே வந்துட்டு இது நார்மலைஸ் பண்ணுறதோ இல்லை ஃபன்னியாக காட்டுறதோ இல்லை இது என்கரேஜ் பண்ணுறதே அப்படி டக்குன்னு கட் பண்ணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஜோன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும் ஃபில்ம் மேக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ்பெஷலி அந்த குட்டி பசங்களெல்லாம் வச்சு அவன் தான் லவ் பண்ண அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ யா, அது மட்டும் தூக்கி ஓரம் வச்சுலாம், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அது மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு. ஓகே, பட் ஹை சார் யா, ஒரு அடாரபிள் டீச்சர் இன்னசென்ட்டாக இருக்காரு, அம்மா வந்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது இங்கே நிற்கக்கூடாது அப்படி பார்த்து 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 இருக்கிறாரு. டக்குன்னு ஒரு ட்ரெயிலரில் டிரான்சிஷன்,
அண்ட் சடன்லி அனிகா சுரேந்திரன் அவர்கள் வராங்க. ஐ டோன் நோ வாட் தட் பர்டிகுலர் போர்ஷன் வாஸ் ஆல் அபவுட், பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷார்ட் சூப்பராக இருந்துச்சு அவங்களோட, அவங்கள காட்டி அப்படியே அந்த பெட்டு ஃப்ளிப் ஆகி இவர் வந்து வந்தது. தூக்கம் இல்லை, ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா அவருங்கிறது தான் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அது நல்லாவே கன்வே ஆச்சுன்னு சொல்லணும். பட் அனிகா சுரேந்திரன் அவர்கள் எனக்கு ரெண்டு விஷயங்கள் தோணுது. ஒன்று, ஆக்சுவலி இவங்க உண்மையான தங்கச்சி அண்ட் ஷீஸ் பீன் அஃபெக்டட் அண்ட் அதனால் இவர் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருது. இல்லை அனிகா சுரேந்திரன் அவர்கள் அந்த ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் ஷீஸ் பீங் அப்யூஸ் பை சம் டீச்சர், அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அடாரபிளான கம்ஃபர்டபுளான டீச்சர்கிட்ட போயிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுறதுனால இவருக்கு நிம்மதி போயிருதா அப்படிங்கிற மாதிரி, அண்ட் ஹீஸ் ட்ரைங் டு ஹெல்ப் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ இந்த ரெண்டு டைமென்ஷனும் தோணுது. இன்னொரு மூணாவது டைமென்ஷன் என்ன தோணுதுன்னா, யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஆயிருக்கும் ஸ்கூலில், அவங்க வந்து சொன்னது வந்துட்டு ஒருவேளை அனிகா சுரேந்திரன் சொந்த தங்கச்சியாக இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதரேஷன் வந்து ஏதோ ஆகி அவங்க இறந்துருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தப்பாக நடந்திருந்தாலும் இவங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது அனிகா அவங்க ஞாபகம் வந்து இவரை ஹாண்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமென்ஷனும் வருது. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டைமென்ஷன் திஸ் இஸ் ஆல் அபவுட், பட் சடன்லி டுக்க டர்ன், ஐ மீன் இட் டுக்க டர்ன் அண்ட் தென் அந்த இன்னசென்ட் பாய் பிகம்ஸ் திஸ் தட்டி கேட்குறாரு, இறங்கி சம்பவம் செய்கிறாரு, அதெல்லாம் பண்ணுறது, தட் இஸ் வாட் ஐம் டாக்கிங் அவர். அது அது செம, அது மாதிரி செமையாக இருக்குது, அது மாதிரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லுக்ஸ் ப்ராமிசிங், ஒரு பிடி டீச்சர், ஒரு ஜாலியான ஃபன்னான ஆள், சடனாக அந்த ரூட் மாறுது எங்கே போகுதுன்னு பார்க்குறதுக்கு நான் எக்ஸைட்டடாக இருக்கேன் சொல்கிறேன். பட் ஃபன்னவ் திஸ் லுக்ஸ் எக்ஸைட்டிங், பார்த்துடலாம் எங்கே போகுது என்ன நடக்குது பார்த்துலாம் சொல்கிறேன். ஃபன் நவ் திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஃபார் பிடி சார் ஒஃபிஷியல் ட்ரெய்லர். உங்கள் தாட்ஸ் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் சொல்லுங்கள். நன்றி குறிச்சிக்கலாம் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.